கையில் பொருள் எடுத்த பின்னால கை உதறக்கூடாது அட கூடாது சாமான கூடாது இந்த வீடியோவில் நம்ம டாப் த்ரீ ஜாம்பி கேம்ஸ் இன் பிஎஸ் ஃபோர் அண்ட் பிசி தான் பார்க்க போகிறோம் மூணாவது இடத்துல இருக்க கேம் பேர் பார்த்திங்கன்னா டேஸ்கான் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் ரைடர் இருக்கான் அந்த அவன் இருக்க ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு வியாதி பரவிக்கிட்டு இருக்குது அதுதான் ஜாம்பியோடய வியாதி ஸோ அந்த ஊரில் அவனும் அவனும் ஃப்ரெண்டும் எப்படி சர்வை பண்ணி எஸ்கேப் ஆகுறாங்கிறதான் இந்த கதை இது ஒரு கிராஃபிக்ஸ் வைஸ் கொஞ்சம் ஓக்கியாக இருக்கும் பட் ஸ்டோரி வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த கேமை விளையாடணும்னு நினைக்கிறவங்க எயிட்டின் ப்ரஸாக தான் இருக்கணும் பிகாஸ் இதில் வைலன்ஸ் அதிகம் அது மாதிரி செக்ஷுவல் கன்டென்ட் இருக்குது ஸோ இந்த கேமை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு சிடியும் பிசி சிடி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் கூட போகுது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா சும்மா வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் சேர்ந்து அந்த ஊரை விட்டு தப்பிக்கணும் பைக்கர்ஸ் எல்லாருமே ஸோ பைக்கர்ஸெல்லாம் நீங்கள் காப்பாற்றுற மாதிரியான ஒரு மிஷின்லாம் இருக்கும் விளையாண்டு பாருங்கள் கேம் ரிலீஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆன கேம் ஒரு சமையான அடுத்ததா பாக்க போறது லாஸ்ட் ஆஃபர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் அவரோட குழந்தைய எப்படி சாம்பிக்கிட்டு இருந்து அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறாரு அப்படிங்கறா கதை ஒரு அப்பா அண்டு பொண்ணுக்குள்ளே இருக்க சென்டிமெண்ட்லாம் கூட இந்த கதையில் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃபு அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாம்பினால் அவங்க அவரோட ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுது அவங்க குடும்பத்துலேருந்து எப்படி பிரிகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறையா போட்டு இந்த கதை வேறளவில் இருக்கும் கிராஃபிக்ஸ் வைஸும் சும்மா தார்மாலாம் இருக்கும் கேம் ப்ளே வைஸும் பார்த்திங்கன்னா நிறையா ஃபைட்டெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் விளாட்றதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேரை கொல்லுறதும் வயலன்ஸ் நான் சொந்த ஃப்ரெண்டே கொல்லுற மாதிரியான மிஷின்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஸோ இந்த கேம் நீங்கள் விளையாண்டு பாருங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும் ஹார்ட் டச்சிங்காகவும் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்க போகிற கேம் பேர் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இவ்வ செவன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் அண்ட் அட்வென்ஜர் கேம்னு சொல்லலாம் பயங்கர த்ரில்லாகவும் இருக்கும் ஹாரராகவும் இருக்கும் இருக்கும் கோஸ்ட் கூட இருக்க மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸோட ஸ்டோரியும் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எல்லா கேரக்டர்ஸோட வச்சு நீங்கள் ப்ளே தான் இந்த கதையும் உங்களுக்கு புரியும் கதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பட் ஆனால் கேம் ப்ளே வைஸ் நல்லாயிருக்கும் கதை புரியுது கொஞ்சம் கஷ்டம் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் ஸோ இந்த கேம் விளையாடுறவங்களும் விளையாண்டு ட்ரை பண்ணி பாருங்க